தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன கவனிச்சா பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழகமே எதிர்பார்த்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான் டிஎன்பிசி குரூப் 8 ல இருந்து பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்புக்கான எல்லா டீடைல்ஸ் நோட்டிபிகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா டீடைல்டா வந்துருச்சு. ஸோ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 8க்கு வந்து யாராவது வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைனா டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை எந்த வித கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி, நான் அப்ளை பண்ணுறேன் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்ட்டுருக்கவங்க எல்லாமே சரி, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவு ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி ஒன்றுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டுக்கோங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து இருக்குது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19,500 ஸ்டார்ட் ஆகி 71,900 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச சேலரியை வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஹியூஜான சேலரி அப்படின்றதுனால முடிஞ்ச அளவு எல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்கள். கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது, அதாவது அடுத்த மாதம் 6ஆம் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான கடைசி தேதி இருக்குது. ஸோ அந்த வீடியோ இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உடனே வந்து அப்ளை பண்ணிடுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் இருபாலருமே சரி இந்த ஜாப்புக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகே, அவங்க வீடியோக்குள்ளே இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களோட ஜாப் போஸ்டிங்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் கிடைக்கும். இதில் பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகள் ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி தனித்தனியான சேலரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து டீட்டெயில்டாக பார்த்திங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் சரி, ஒவ்வொரு காஸ்ட்லேயும் இருக்கவங்களுக்கும் சரி, எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து கம்பல்சரி வந்து இருக்குது. ஸோ பேப்பர் 1ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாய தமிழ் மொழியில் தகுதி குறிப்பிட்டு மதிப்பீட்டு தேர்வு வந்து இருக்கும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து எந்த தேதியில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/9/2022 நடக்கும். காலையில் 9:30 ஈவினிங், அதாவது மதியம் 12:30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து டைமிங் வந்து இருக்கும். பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா இந்து மதம் சைவம் வைணவம், ஸோ இது லேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இதற்கும் பார்த்தீங்கன்னா அதே நாளில் தான் நடக்குது, இது 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் சாயந்தரம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் நடக்கும். இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட்டை பார்த்திங்க அப்படின்னா 25 வயதை நீங்கள் பூர்த்தி செஞ்சிட்டிங்க அப்படின்னா அனைத்து உறுப்பினருமே வந்து அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஷெடியூல்டு கேஸ்ட்டு ஏன்னா ஷெடியூல்டு அருந்ததின்னு ஷெடியூல் ட்ரைபில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 42 வயது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை பேக்வேர்டு கிளாஸஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 39 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதர் கேண்டிடேட்லாம் இருப்பாங்களே, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி டிசிஎஸ் அவங்களாம் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 37 வயது வரைக்கும் இருக்க அனைத்து உறுப்பினரும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எழுதக்கூடிய எக்ஸாம் பேப்பர் 1, பேப்பர் 2 சொல்லி 2 இருக்கும். டோட்டலாக எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 600 மார்க் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும் டோட்டல் மார்க்கு. பேப்பர் 1-ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 மணி நேரம் எழுதுகிற மாதிரி இருக்கும். பேப்பர் 2 பார்த்திங்க அப்படின்னா 3 மணி நேரம் எழுதுகிற மாதிரி இருக்கும். பேப்பர் 1 300 மார்க்கு, அதே மாதிரி பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 300 மார்க்கு. ஸோ ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 600 மார்க்கு. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசிஎஸ்சி இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 180 மார்க் எடுத்தாலே போதும் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி. தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து போட்டிருக்காங்க. அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, தேனி, திருப்பூர், வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் சென்டர் வந்து போட்டிருக்காங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இந்த லிங்க்கும் கொடுத்துருப்பேன். இந்த லிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஜாப்போட டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். தமிழ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் தமிழ்லேயே நீங்கள் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ்னு சொல்லி இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 150 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பார்த்திங்கன்னா 100 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு, அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டோட லிங்க்கு, அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்க வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள்.